நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சிம்பிளான பிரச்சனை எதுவாக இருக்கும்னு பார்த்தோன்னா, யோசித்த விஷயத்தையே திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த லூப்பில் மாட்டிக்கிட்டே இருக்கிறது, தேவையில்லாமல் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது. இந்த கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஈஸியாக சாதிக்க முடியும். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த கவனத்தில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இந்த மினிமலிஸ்ட் திங்கிங் அப்படின்றத நம்ம நிறைய காணொலிகளில் பார்த்துருப்போம், பிளாகில் பார்த்துருப்போம். அது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும், எந்த வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் சரி, எப்போ கன்ஃபியூஷனில் இருந்தாலும் சரி, சிம்பிளாக எப்படி அதை தீர்க்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு காணொலி. இதோட பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்கும். அது சிம்பிளிஃபை பண்ணணும்னா இதுக்கு அஞ்சே அஞ்சு ஸ்டெப்பு தாங்க. முதல்ல டிஃபைன் த ப்ராப்ளம், பிரச்சனை என்னன்றதை முதல்ல எழுதி வைக்கணும். அது ரொம்ப அவசியமான விஷயம். இரண்டாவது சேலஞ்ச் அசம்ஷன்ஸ், இதை பற்றி இப்படிலாம் இருக்கலாமோ அப்படின்னு நம்ம யோசித்து வச்சுருக்க அத்தனை விஷயத்தையும் எழுதி வச்சு அதில் எது அதெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையும் நீக்கணும். மூன்றாவது சொல்யூஷனை பிரேக் டவுன் பண்ணணும். இப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பத்தில் பார்க்கும்போது பெரிய இமாலய விஷயமாக தான் தெரியும். அந்த விஷயத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கோல்ஸ் எது அப்படின்றத கண்ணு முன்னாடி லே டவுன் பண்ணிவிட்டு அந்த கோல்ஸ் எப்படி அட்டைன் பண்ணோம் அப்படின்றத சிறுக சிறுக எழுதி வச்சிட்டாலே போதும், நம்ம அந்த கோலுக்கு போய் சேர்ந்துட முடியும். அது மூணாவது ஸ்டெப். நான்காவது அனலைஸ் ஃபண்டமெண்டல்ஸ், இப்போ இந்த கண்ணுக்கு முன்னாடி இந்த கோல்லாம் அச்சீவ் பண்ணணும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடுச்சு இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும், இது இதெல்லாம் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சு போச்சு, அந்த விஷயம் என்கிட்ட இருக்கா, இதில் எனக்கு புரியாத விஷயம் என்ன, இதில் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, இதில் நான் போகிறது சரிதானா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பேசிக்காக அனலைஸ் பண்ணுறது. ஐந்தாவது விஷயம் ரீகன்ஸ்ட்ரக்டிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்யூஷனை உருவாக்குறது. ஒரு குழா உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது, அந்த சின்ன விஷயத்தை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு வேரியஸ் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா. முதல்ல தண்ணியை அடைச்சி வைக்கணும், குழாவோடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும், பைப்பு இன்னும் எவ்வளோ தூரம் வாங்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும், பைப்பு அடைக்கிறதுக்கு என்னென்ன சீலன்ட்டு தேவைன்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன குழா உடஞ்சாலே அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி நம்மளுடைய கடைசியாக சேர வேண்டிய இடத்துக்கு சேர்கிறதுக்கு நிறைய சின்ன விஷயங்கள் செய்கிறதுக்கு அது அதுக்குன்ட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், அதை பிரேக் டவுன் பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் இவ்வளோ கஷ்டமாக யோசிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கஷ்டமாக யோசிக்கிறது இல்லை, இது ஆக்சுவலாக சிம்பிளாக யோசிக்கிறது. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு வளர்க்குறேன். உங்களில் நிறைய பேருக்கு ஒன்று ஒரு புது கரியருக்குள்ளே போகிறதுக்கோ இல்லை கரியரை ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கோ ஒரு தேடுதலில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணி எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல டிஃபைன் த ப்ராப்ளம், இப்போ எனக்கு ஒரு வேலை வேணும், அதுதான் பிரச்சனையாக இல்லை, எனக்கு என்ன மாதிரியான வேலை வேணும்னா அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த எந்த மாதிரி அப்படின்றது எழுதுங்க. இப்போ இந்த மாதிரி தான் வேலை வேணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு காரணங்கள்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அதுதான் அந்த அஸ்யூமிங் திங்ஸ். அந்த ரெண்டாவது விஷயம் சொன்னீங்களா, அஸ்யூம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஏன் இந்த வேலை வேணும்னா இந்த வேலையில் தான் எனக்கு இவ்வளோ சம்பாதம் கிடைக்கும், அது ஒரு அசம்ஷன். இந்த வேலையில் தான் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும், இன்னொரு அசம்ஷன். இந்த வேலையில் தான் எனக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், இன்னொரு அசம்ஷன். இந்த வேலையில் தான் எனக்கு வளர்ச்சி கிடைக்கும், இன்னொரு அசம்ஷன். இந்த வேலை தான் எனக்கு ஈஸியாக இருக்கும், இன்னொரு அசம்ஷன். இந்த வேலை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும், இது இன்னொரு அசம்ஷன். இந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எக்கச்சக்கமாக இருக்கும். இதெல்லாம் மனசில் அப்படி பறந்து போகிற எண்ணங்கள். ஆனால் அது உட்காந்து யோசிக்கல அப்படின்னு நான் இதில் எத்தனை அசம்ஷன் ட்ரூன்னு நமக்கு தெரியாது. ஒன்று, இந்த வேலையை செஞ்சால் தான் இந்த சம்பளம் கிடைக்கும்ன்றதே ஒரு அசம்ஷன். அப்படி இல்லாமல் இருக்கலாம் இல்லைங்களா, நம்மளோட தேடுதல் நமக்கு கிடைச்சது அப்படின்னுனா என்னோடய திறமைக்கு இந்த வேலையை செய்ய முடியாது, ஆனால் என்னுடைய பணத்தேவைக்கு நான் வேலையை செய்ய முடியும் அப்படின்றது இருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அசம்ஷன்ஸை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எது உண்மையோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபிள்ஸ் திங்கிங். ஸோ உங்களுடைய பிரச்சனையை எழுதின உடனே ரெண்டாவது இந்த அசம்ஷன்ஸை கிளியர் பண்ண உடனேவே உங்களுடைய பாதை என்னன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ என்னுடைய வேலையாக இதுதான் இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னோடய அவுட்கம் இது, எனக்கு சம்பளம் தேவை, எனக்கு பேர் புகழ் தேவை, அதுக்கு இப்படி தான் போகணுன்ற ஒரே வழி கிடையாதுன்னு நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இப்போ எனக்கு கண்ணுக்கு முறை இன்னும் நிறைய சொல்யூஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓ, இந்தந்த வேலைகள்லாம் இருக்குது, இது கூட நான் செய்யலாமே அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைக்குமா அப்படின்றத யோசிச்சு பார்த்தோன்னா ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு பேர் புகழ் தான் தேவையா இல்லை சம்பளம் தேவை அப்படின்னு நான் யோசிக்கும் போது அதுலேயும் எனக்கு தெளிவு கிடைக்கலாம். ஸோ பிரேக்கிங் டவுன் யுவர் ப்ராப்ளம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஃபண்டமெண்டலாக அதில் நீங்கள் என்னென்னலாம் அக்கம்ப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்றத பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதெல்லாம் எதில் அட்ரஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம், எது தேவையில்லாத பிரச்சனைன்றதும் கண்ணுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அடுத்தது இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவுக்கு தேவையான வேலைகள்லாம் என்ன இருக்க போகுது. எப்பயுமே நம்மளோட முடிவு நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கணும். எனக்கிட்ட இருக்கிற இன்றைய பணத்துக்கு, இன்றைய நாலெட்ஜுக்கு, இன்றைய ரிசோர்ஸுக்கு, இன்றைய தேவைக்கு இருக்கிற சொல்யூஷன்லேயே எது இப்போதைக்கு என்னால் அப்ளை பண்ண முடியுன்றது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அது சில நேரத்தில் நம்ம மனசை ஏற்றுக்கிறது கஷ்டப்படுவோம். ஆனால் எந்த கோலாக இருந்தாலும் சரி, அந்த கோலுக்கு போகிறதுக்கு ஒரு வழி தேவை இல்லையா, அப்போது அந்த கோலுக்கே நீங்கள் போய் சேரணுனாலும்
இன்னைக்கு ஆரம்பிக்கிற இடத்துல எந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும், அதுதான் பிரேக்கிங் டவுன். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அந்த பிரேக் டவுன் பண்ணப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்பாக எதை செய்ய முடியும் அப்படின்றது யோசிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குழா உடஞ்சி போச்சு, அதில் முதல்ல பேசிக் சிம்பிள் ஸ்டெப் என்ன, தண்ணியை அடைக்கிறது. ஒன்று அந்த இடத்துல சின்ன துணி எதையாவது வச்சு அடைக்கிறோம். அடுத்தது போயிட்டு வால்வை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேசிக்காக சிம்பிளாக செய்ய வேண்டிய எந்தெந்த வேலைகள் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன வேலைகள் இருக்குது, அதை முதல்ல அமல்படுத்தணும். ஐந்தாவது தான் கன்ஸ்ட்ரக்டிங் சொல்யூஷன். நம்மளுடைய ஆசை இங்கே இருக்குது, நம்மளுடைய தேவைகள் இங்கே இருக்குது, நம்மளுடைய எபிலிட்டிஸ் இங்கே இருக்குது அப்படின்னும் போது இங்கேருந்து இங்கே போகணும் இல்லைங்களா, அப்போ நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றதை முதல்ல யோசிச்சுட்டு அதை மெஷரபிளாக ஒவ்வொரு நாளைக்கு என்ன செஞ்சால் அங்கே போய் சேர முடியும், ஒவ்வொரு மாதத்துக்கு என்ன செஞ்சால் அங்கே போய் சேர முடியும், ஒரு ஒரு வருஷத்துக்கு செஞ்சால் எங்கே போய் சேர முடியும் அப்படின்றத ஓரளவுக்கு பிளான் போட்டு வச்சுட்டு அதில் ஒவ்வொரு மாதமும் நம்ம கணிச்சிக்கிட்டே வரணும். இதை நம்ம செஞ்சுருக்கோமா, ஒன்றும் இல்லை, நான் உடம்பு வேலைக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுப்போமே, அதுக்கு தினம் எக்ஸசைஸ் செய்யணும், சாப்பாட்டில் கம்மி பண்ணணும் அப்படின்றத நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த விஷயத்தை நான் டெய்லி செய்கிறேன்னு ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஸோ நம்ம ட்ராக்கில் இருக்கணும் அப்படின்னாலே இந்த மெஷரிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன விஷயங்களை சீர் வர சரி வர தினசரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும், வருட வருடம் செய்யறது அவசியமாக இருக்கணும். அந்த பிளானும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன புது விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இந்த ஒரு சின்ன திங்கிங் மெத்தடாலஜியை வச்சு உங்களால் சரி செஞ்சிட முடியும். இதுக்கு பேர் என்னென்னா ஃபர்ஸ்ட் ப்ரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ரின்சிபிள்ஸை நீங்கள் இன்னும் ஆன்லைன்லையும் தேடி பார்க்கலாம். இதுக்கு அஞ்சே ஸ்டெப் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.